ஹாய் கைஸ், வெல்கம் டு தி கிராஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்டர்னல் ஃப்ளேம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ குழப்பலாம். ஸோ இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா, ஸோ கேரக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்டர்னல் ஃப்ளேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டரோட பவர் சோர்ஸ். ஸோ பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோடினுக்கும் சட்டருக்கும் பயங்கரமான சண்டை நடந்தது. ஸோ அந்த சண்டையோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டர் தோக்கடிக்கப்பட்டு அவனோட பவர் சோர்ஸான இன்டர்னல் ஃப்ளேமை நம்ம ஓடின்னு எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ ஓடின் அந்த இன்டர்னல் ஃப்ளேமை வந்து பார்த்தீங்கன்னா ஓடின் வேலெட்டில் வச்சுருப்பார். இதை முத முதலாக வந்து பார்த்தீங்கன்னா தோர் மூவியில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டரோட ஆர்ஜின் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ திக்கிட்டு சட்டர் கிட்ட அந்த பவர் சோர்ஸ் இல்லாதனால சட்டர் இப்போ ரொம்பவே வீக்காக இருக்கான். ஒன்ஸ் இப்போ அவனோட கிரீடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃப்ளேமால் பட்டுதுன்னா இப்போ அவனோட ஃபுல் பவரும் நம்ம சட்டருக்கு திரும்ப கிடச்சிரும். இந்த இன்டர்னல் ஃப்ளேமோட பவர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அழியா ஜோதின்னு சொல்லி அழைப்பாங்க. இது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இந்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன இருக்கவங்களுக்கு யாராக இருந்தாலும் உயிர் கொடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபுல் பவர் அவங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். ஸோ இந்த இன்டர்னல் ஃப்ளேம்லேருந்து ஒரு சின்ன இது மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஒட்டுமொத்த ஆர்மிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்டர்னல் ஃப்ளேம். ஸோ நம்ம ஹெல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஃப்ளேம் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஈவன் நம்ம டெசராக்டை கூட அவங்க அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இன்டர்னல் ஃப்ளேம் மேலே அவங்க அவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஃப்ளேமோட உதவி மூலமாக அவங்களோட ஒட்டுமொத்த ஆர்மிக்குமே திரும்ப உயிர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபென்ட்ரீஸ்ன்ற ஒரு மான்ஸ்டரான உல்ஃபை கூட அவங்க உயிர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃப்ளேம் கிடச்சிரும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா சட்டரோட கிரீடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்னல் ஃப்ளேம் மேலே வச்சிரும். அப்படி வச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டர் அவரோட ஃபுல் பவர் அணிஞ்சிருவார். ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சட்டரோட மிங்கிள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம சட்டர் இந்த ஆஸ்கார்டே மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணுவார். ஸோ அதுதான் கைஸ். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்லா பற்றின வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.